ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुःसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमो नमः। विवेकचूडामणिः 44वद् श्लोकम्। अस्त्युपायो महान् कश्चित् संसारभयनाशनः तेन तीर्त्वा भवाम् बोधिम् परमानन्दमाप्स्यसि। ஆச்சாரிய சங்கரர் கடந்த 3 ஸ்லோகங்களில் ஆச்சாரியனுடைய அபய பிரதானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நமக்கு புரிய வைத்துவிட்டு இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆச்சாரியனுடைய வரப்பிரதானம், அதாவது இங்கு வரம் என்பது உபதேசத்தை குறிக்கின்றது. வரம் அருளுதல், உபதேசத்தை தந்தருளுதல் என்கின்ற விஷயத்தை தொடங்குகின்றார். உனக்கு ஆபத்து ஒன்றும் இல்லை, அதாவது அபாயம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் உன்னுடைய இந்த பிரச்சனைக்கு, அதாவது சம்சார, அதாவது பவரோகம் என்று கூறப்படுகின்ற இந்த நோய்க்கு தீர்வு என்பது ஒன்று இருக்கின்றது என்பதை முதலில் நிலைநாட்டுகின்றார். அந்த உபாயம் உன்னுடைய சம்சார துக்கத்தை கண்டிப்பாக நாசம் செய்வதாக இருக்கின்றது. மகான் கஷ்டித் உபாயா சம்சார பயநாசனஹ அஸ்தி. மிகச்சிறந்த ஒரு வழி, சம்சார பயத்தை போக்குகின்ற வழியாக ஒரு உபாயமானது இருக்கின்றது. தேன, அதனால் பிறவி பெருங்கடலை பவாம்போதிம் தீர்த்துவா, கடந்து பரமானந்தம், உயர்ந்த மேலான பரம புருஷார்த்தமாகிய மோக்ஷ நிலையை அடைவாய், நீ கண்டிப்பாக அடைவாய் என்கின்ற நம்பிக்கையை ஊட்டுகின்றார். இந்த உலகத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வானது இருக்கின்றதா இல்லையா என்கின்ற சந்தேகம் எப்பொழுதும் நம்முடைய மனித மனதில் இருந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைக்கு தீர்வு இதுதான் என்று தெரிந்த பிறகும் கூட அந்த தீர்வை நம்மால் எட்ட முடியாத நிலை பல்வேறு சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்வதை நம்மால் காண முடிகின்றது. முதலில் பிரச்சனை என்னவென்பது நன்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பிறகு அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வு மிகச்சரியானது எது என்பது தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். பிறகு அந்த தீர்வுக்கு உண்டான விஷயங்களை நாம் முயற்சி செய்து அது அடையப்பட வேண்டும். அப்படி உலகியல் விஷயங்களுக்கே இந்த 3 விதமான படித்தரங்கள் இருக்கும் பொழுது ஆன்மீக விஷயத்திற்கும் அப்படியே படித்தரங்கள் இருக்கின்றன என்பதை சிஷ்யனுக்கு உபாயம் என்பது ஒன்று இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள் என்கின்ற விதமாக ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்தில் உபாயம், உன்னுடைய சம்சார துக்கத்தை போக்கக்கூடிய உபாயம் இருக்கின்றது என்பதை கூறிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் அது எங்கு இருக்கின்றது, எந்த வடிவத்தில் இருக்கின்றது, எப்படிப்பட்ட இயல்பை உடையதாக இருக்கின்றது என்பதை கூறுகின்றார். அடுத்த ஸ்லோகம். வேதாந்தார்த்த விசாரேண ஜாயதே ஞானமுத்தமம் தேனாத்யந்திக சம்சார துக்க நாசோ பவத்யனு. இந்த உபாயமானது உத்தமமான ஞான ஸ்வரூபமாக, அதாவது அறிவு ஸ்வரூபமாக, ஞான வடிவமாக இருக்கின்றது. அப்படி ஞான வடிவமாக இருக்கக்கூடிய இந்த உபாயம் என்பது எங்கு இருக்கின்றது என்றால் விசாரத்தில் இருக்கின்றது, அதாவது ஆராய்ச்சியினுடைய பயனாக இருக்கின்றது அல்லது விளைவாக இருக்கின்றது. எதை பற்றிய ஆராய்ச்சியினுடைய விளைவாக இருக்கின்றது என்றால் வேதாந்தத்தினுடைய ஆராய்ச்சியினுடைய பலனாக இருக்கின்றது.
வேதாந்தம் என்கின்ற வார்த்தைக்கு வேதத்தினுடைய இறுதி பகுதி என்பது பொருள். இதற்கு இன்னும் ஒரு பெயரும் இருக்கின்றது. அந்த பெயர் உபனிஷத்துக்கள் என்பதாகும். ஆக உபனிஷத்துக்களினுடைய விசாரம் செய்வதினால், உபனிஷத்துக்கள் என்பவைகள் சப்த சொரூபமானவைகள், சப்த வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த உபனிஷத்துக்களை குருவுடன் சேர்ந்து குருவினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் விசாரம் செய்வதினால் இந்த ஞானமானது உண்டாகின்றது. அப்படிப்பட்ட ஞானத்தினால் இந்த சம்சார துக்கமானது அல்லது பவரோகமானது முற்றிலும் அழிந்துபட்டு போகின்றது என்று இந்த ஸ்லோகத்தில், இந்த உபாயமானது ஞான வடிவத்தில் இருக்கின்றது, அது விசாரத்தினுடைய பிரயோஜனமாக இருக்கின்றது, அந்த விசாரம் உபனிஷத்துக்களை பற்றிய விசாரமாக இருக்க வேண்டும், அதுவும் குருவுடன் சேர்ந்து செய்யக்கூடிய விசாரமாக இருக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை நமக்கு உணர்த்திவிட்டு, அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஞானத்திற்கான அதாவது மோக்ஷத்திற்கான சாதனம் இந்த ஞானம், இந்த ஞானம் எப்படி மோக்ஷத்திற்கு ஹேத்துவாக காரணமாக அமைகின்றது என்றால், மூன்று விதமான முக்கியமான வருகின்ற ஸ்லோகத்தில் கூறப்படுகின்ற மூன்று விதமான முக்கியமான விஷயங்களினால் இந்த ஞானமானது நமக்கு மோக்ஷத்தை தரக்கூடியதாக மாறுகின்றது என்பதை கூறுகின்றார். அந்த ஸ்லோகத்தை நாம் பார்ப்போம். ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் முமுக்ஷோ முக்தேர் ஹேதூன் பக்தி சாக்ஷாத் ஸ்ருதேர்கீஹி யோ வாயேதேஷ்வேவ திஷ்டத்யமுஷ்ய மோக்ஷோ வித்யா கல்பிதாத் தேஹபந்தாத். இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் மோக்ஷத்திற்கு இரண்டு விதமான சாதனங்கள் இருக்கின்றன. ஒன்று சாக்ஷாத் சாதனம் என்றும் இரண்டாவது பரம்பரா சாதனம் என்றும் கூறப்படுகின்றது என்பதை நமக்கு புரிய வைத்து, அந்த இரண்டு சாதனங்களில் இங்கு கூறப்பட்டது சாக்ஷாத் அதாவது நேரடியான சாதனம் என்பதை நமக்கு விளக்குகின்றார். இதற்காக இந்த ஸ்லோகத்தில் அவர் கைவல்ய உபனிஷத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை நமக்கு மேற்கோளாக எடுத்து காட்டி அதையே ஸ்லோகமாக மாற்றி அமைத்திருக்கின்றார். ஏனென்றால் வேதாந்தம் என்பது கபோல கல்பித்தமாக இருக்கக்கூடாது என்பதில் ஆதிசங்கரர் மிகவும் கவனமாக இருந்து பரம்பரையில் வரக்கூடிய கல்வியை அப்படியே தன்னுடைய சிஷ்யனுக்கு வழங்குபவனே ஆச்சாரியன் என்பதையும் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அதாவது தன்னுடைய மனதில் தோன்றுகின்ற அல்லது தன்னுடைய விருப்பு வெறுப்பினால் தோன்றுகின்ற அர்த்தங்களை தவறாக வேத வாக்கியங்களுக்கு கொடுத்து இதுதான் இதற்குண்டான அர்த்தம் என்பதை ஒருவர் நிலைநாட்டி தவறான வழிமுறைக்கு பரம்பராவிற்கு காரணமாக அமைந்து விடக்கூடாது. ஆகவே இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள மூன்று விதமான சாதனங்களும் மோக்ஷத்திற்கு சாக்ஷாத் காரணங்கள் என்பதை நான் கூறவில்லை, கைவல்ய உபனிஷத் என்கின்ற பிரமாணமானது கூறுகின்றது என்பதாக நமக்கு புரிய வைக்கின்றார். அந்த மூன்று விஷயங்களும் மூன்று பாவனைகளாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் முதலில் மோக்ஷம் என்பது என்ன என்று கூறிவிட்டு, பிறகு இந்த மூன்று விஷயங்கள் எப்படி இதற்கு ஹேத்துவாக மாறுகின்றன என்பதை நமக்கு விளக்குகின்றார். மோக்ஷம் என்றால் என்ன? அவித்யா கல்பித தேகபந்தாத் விமுக்திஹி, அதாவது பந்தாத் முக்திஹி, பந்தத்திலிருந்து தளையிலிருந்து விடுபடுவது மோக்ஷம் என்று கூறப்படுகிறது. பந்தம் என்பது இந்த தேகத்துடனும் இந்த உலகத்துடனும் இருக்கக்கூடிய கட்டு என்பதாக பெரியவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
இந்த தேகம் என்பது சுகத்திற்கு சாதனமாகவும் அதே போல துக்கத்திற்கும் சாதனமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் அடைகின்ற துன்பங்கள் அனைத்தும் இந்த சரீரத்தில்தான் அனுபவிக்கப்படுகின்றன. அதே போல நான் அடைகின்ற சந்தோஷங்களும் இந்த சரீரத்தில்தான் அடையப்படுகின்றன. பிறகு இந்த சரீரம் என்பது என்னுடைய சுகதுக்கத்திற்கு காரணமாக அமைகின்றதா? இந்த சரீரத்திற்கும் சுகதுக்கங்கள் இந்த உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. ஆக இந்த சரீரமானது என்னுடைய சுகதுக்கத்திற்கு காரணமாகிறது. இந்த உலகமானது இந்த சரீரத்திற்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதுதான் நம்முடைய சாதாரண அறிவிற்கும் அனுபவத்தினாலும் உணர்ந்து கொள்ளப்பட்ட எட்டப்பட்ட புரிந்து கொள்ளுதல் ஆகும். ஆனால் சாஸ்திரமானது இன்னும் நுணுக்கமாக நுட்பமாக ஆராய்ந்து இந்த சரீரம் என்பது உன்னுடைய சம்சார துக்கத்திற்கு காரணம் அல்ல, இந்த உலகமும் சம்சார துக்கத்திற்கு காரணம் அல்ல என்பதை புரிந்து கொள்வாயாக. ஏனென்றால் இந்த சரீரத்தோடு நீ வைத்திருக்கக்கூடிய தொடர்பு, இந்த உலகத்தோடு நீ வைத்திருக்கக்கூடிய தொடர்பு ஆகிய இந்த இரண்டுமே உன்னுடைய சுகதுக்கத்திற்கு காரணம் ஆகின்றதே ஒழிய இவைகள் காரணம் ஆவது இல்லை. அதுவும் கூட நீ வைக்கக்கூடிய தொடர்பானது உன்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றபடி மாறி அமைகின்றது. அதாவது நம்முடைய இந்த சரீரத்தோடும் உலகத்தோடும் இருக்கக்கூடிய தொடர்பானது நாம் இந்த சரீரத்தையும் உலகத்தையும் எவ்வளவு புரிந்து கொண்டு இருக்கின்றோமோ அதற்கேற்றபடியேதான் அமைந்திருக்கின்றது. ஆகவே சாஸ்திரமானது உன்னுடைய சரீரத்தினுடைய தொடர்பு உன்னுடைய புரிந்து கொள்ளுதலினால் தான் ஏற்பட்டு இருக்கின்றது. அந்த புரிந்து கொள்ளுதல் முழுமையாக இல்லாத பொழுது இந்த சரீரமும் உலகமும் உனக்கு துக்கத்தை கொடுப்பவைகளாக தென்படுகின்றன. ஆக உன்னுடைய தவறுதலான புரிந்து கொள்ளுதல் அல்லது அரை குறையான புரிந்து கொள்ளுதலே உன்னுடைய இந்த பிரச்சனைக்கு அதாவது பந்தத்திற்கு காரணம். அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதே மோக்ஷம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய இந்த சரீரத்திலிருந்து விடுபடுவது மோக்ஷம் அல்ல, இந்த உலகத்திலிருந்து விடுபடுவது மோக்ஷம் அல்ல. ஆகவேதான் மரணம் என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு ஆகாது என்பதில் நம்முடைய சாஸ்திரமானது மிகவும் உறுதியாக தெளிவாக நமக்கு கூறுகின்றது. ஆக மோக்ஷம் என்றால் பந்தத்திலிருந்து விடுதலை, பந்தம் என்றால் நம் சரீரத்தோடு நாம் தொடர்பு வைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தவறுதலான புரிந்து கொள்ளுதல், அதுவே நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதை இந்த ஸ்லோகமானது சுருக்கமாக விளக்கி இருக்கின்றது. ஆனால் ஆச்சாரியர் பின்வருகின்ற ஸ்லோகங்களில் அது எவ்வாறு சாத்தியம், ஏனென்றால் முதலில் நாம் கேட்கும் பொழுது என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னுடைய தவறுதான் என்று கேட்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிவிடலாம் அல்லது நமக்கு புரியாமலும் போகிவிடலாம். அதனால் ஆச்சாரிய சங்கரர் இந்த ஸ்லோகத்தில் சுருக்கமாக மோக்ஷம் என்றால் என்ன, பந்தத்திலிருந்து விடுபடுவது, பந்தம் என்பது என்ன, நம்முடைய அஜ்ஞானத்தினால் அதாவது அவித்யாவினால் அதாவது தவறான புரிந்து கொள்ளுதலினால் கல்பிக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது என்று கூறி அதிலிருந்து விடுதலையே மோக்ஷம் என்று கூறப்படுகிறது. அந்த மோக்ஷத்திற்கு காரணமாகியவைகள் மூன்று விதமான விஷயங்கள், அதுவே ஸ்ரத்தா பக்தி தியானம் என்கின்ற மூன்று விஷயங்கள் என்று கூறுகின்றார். இந்த மூன்று விஷயங்களும் மூன்று யோகங்களாக அதாவது ஸ்ரத்தா யோகாக பக்தி யோகாக தியான யோகாக என்கின்ற மூன்று விஷயமாக ஆச்சாரியர் இங்கு விளக்கி இருக்கின்றார். ஆக கடந்த ஸ்லோகத்தில் ஞானமே மோக்ஷத்திற்கு காரணம் என்பதை விளக்கிய ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்தில்
அந்த ஞானத்தை அடைவதற்கு இந்த மூன்று உபாயங்களும் பாவனையாக, வழிமுறையாக, சாதனங்களாக நமக்கு கூறியிருக்கின்றார். ஆக விசாரம் என்பதனால் உண்டாகக்கூடிய ஞானமானதே மோட்சத்திற்கு காரணமாக அமைகிறது. அந்த விசாரமானது மூன்று படித்தரங்களாக பிரித்து நம் பெரியவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசனம் என்கின்ற மூன்று விஷயங்கள் ஆகும். ஸ்ரவணம் என்றால் ஒரு குருவிடம் தகுந்த தகுதியுடன் இருந்து வேதாந்தம் பயிலுதல் என்று பொருள்படுகிறது. ஆனால் அந்த வேதாந்தம் பயிலுதல் என்கின்ற காரியமானது, அதாவது ஸ்ரவணம் என்கின்ற கட்டிடமானது, ஸ்ரத்தை என்கின்ற அஸ்திவாரத்தின் மீது அமைக்கப்பட வேண்டும். அதுவே ஸ்ரத்தா யோகம் என்று கூறுகின்றார். ஸ்ரத்தை என்பது சாஸ்திர வாக்கியங்களிலும் குருவிடத்திலும் இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையை குறிக்கின்றது. ஆக ஆச்சாரியர் கூற வருவது என்னவென்றால், ஸ்ரவணம் என்கின்ற மாபெரும் விஷயம் எத்தனையோ ஜென்மங்களுக்கு பிறகு ஒருவனுக்கு கிடைக்கின்றது. அது ஸ்ரத்தை என்கின்ற அஸ்திவாரத்தினால் மட்டுமே நிற்கக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். ஆக ஸ்ரவணம் என்றால் ஸ்ரத்தாமயமாக இருக்க வேண்டும். ஸ்ரத்தையே ஸ்ரவணம், ஸ்ரவணமே ஸ்ரத்தை என்றும் நாம் கொள்ளலாம் என்பதை ஆச்சாரியர் உணர்த்துகின்றார். அடுத்ததாக இரண்டாவது படித்தரமாக மனநம் என்பது கூறப்படுகிறது. மனநம் என்றால் சிஷ்யனாகப்பட்டவன் தான் பயின்ற வேதாந்தங்களில் வரக்கூடிய உண்மைகளை அல்லது வேதாந்தம் கற்பிக்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட அல்லது தனக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களோடு ஓர்ந்து சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எழுகின்ற சந்தேகங்களை மீண்டும் குருவிடம் சென்று தெளிவுபடுத்திக் கொள்வது என்கின்ற அந்த பகுதியானது மனநம் என்று கூறப்படுகிறது. அந்த மனநம் என்பது பக்தி என்கின்ற அஸ்திவாரத்தில் கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். பக்தி என்பது சாதாரணமாக இறைவனிடத்தில் சரணடைந்து இறைவனுடனேயே வாழ்வது பக்தி என்று கூறப்படுகின்றது. இந்த உணர்வுகள் எல்லாம் நாம முயன்று நம்மில் ஏற்படுத்திக் கொள்வதாகும். ஏனென்றால் நாம் பிறக்கும் பொழுதே பயம் என்கின்ற உணர்வு தானாக நம்மில் தோன்றுகின்றது. பிறகு வளரும் பொழுதும் சரி, நாம் மற்றவர்களோடு தொடர்பு வைத்து வாழும் போதும் சரி, காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கள் என்று கூறப்படுகின்ற ஆறு விதமான உணர்ச்சிகளும் உணர்வுகளும் நமக்கு இயற்கையாகவே தோன்றிவிடுகின்றன. அவைகள் நம்மை உருக்குலைப்பவைகளாக அமைந்து விடுகின்றன. ஆனால் இந்த ஸ்ரத்தா பக்தி போன்ற உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நாம நமக்குள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அது தானாக ஏற்படுவதல்ல. ஆக இந்த பக்தி என்பது இறைவனுடன் நான் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பு என்பது சாதாரணமாக அர்த்தமாக உபனிஷத்துக்களும் வேதங்களும் கூறுகின்றன. ஆனால் அதைத்தான் ஆச்சாரியர் மனநம் என்பது, ஏனென்றால் ஸ்ரவணம் என்பது வேதாந்தத்தை பயிலுதல், மனநம் என்பது தன்னுடைய அனுபவத்தோடு சீர்தூக்கி வேதாந்தத்தை தனதாக்குதல். வேதாந்தத்தை தனதாக்குவதற்கு ஈஸ்வரனுடைய, சாஸ்திரத்தினுடைய, குருவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். ஆகவே இறைவனிடத்திலும் சாஸ்திரத்திடத்திலும் குருவனிடத்திலும் பக்தியுடன் ஒருமுகப்பட்ட மனத்தினனாய் இருந்து கொண்டு இந்த மனநம் என்கின்ற விஷயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். மூன்றாவது படித்தரமாக விசாரமானது நிதித்தியாசனம் என்கின்ற பெயரை பெறுகின்றது. நிதித்தியாசனம் என்பது ஸ்ரவணமாக கற்று உணர்ந்து மனநமாக அதில் தேர்ந்து தன்னில் தானே நிலை பெறுதல் என்கின்ற அந்த கடைசி பகுதியாக, கடைசி படித்தரமாக
கூறப்பட்டிருப்பதே நிதித்தியாசனம், கற்றதில் நிலை பெற்று நிற்றல், நிற்க அதற்கு தக என்று கூறுவது போல வேதாந்தத்தை தனதாக்கி வேதாந்த மயமாகவே தன்னுடைய மீதம் இருக்கக்கூடிய வாழ்நாளை வாழ்ந்து கழித்தல் என்கின்ற அர்த்தமாக கூறப்படுகின்ற இந்த மூன்றாவது படித்தரமானது தியான யோகமாக, அதாவது தியானம் என்கின்ற பதத்திற்கு தன்னில் தான் லயமாகி இருத்தல், இரண்டர கலந்திருத்தல் என்பது சாதாரணமாக பதஞ்சலி மகரிஷியினால் கொடுக்கப்பட்ட விளக்கம். அப்படி வேதாந்த சாரத்தை தன்மயமாக்கி தானாகவே இரண்டற்ற நிலையில் நிலை பெற்று இருத்தல் தியான யோகமாக, அதாவது நிதித்தியாசனமாக ஆச்சாரியர் நமக்கு இங்கு வழங்கி இருக்கின்றார். ஆக மோக்ஷத்திற்கு இவைகள் நேரடியான சாதனங்கள். அதாவது ஸ்ரத்தை என்கின்ற அஸ்திவாரத்தை கொண்ட ஸ்ரவணம், பிறகு பக்தி என்கின்ற அஸ்திவாரத்தை கொண்ட மனனம், பிறகு தியானம் என்கின்ற அஸ்திவாரத்தை கொண்ட நிதித்தியாசனம் ஆகிய இந்த மூன்றுமே நாம் மோக்ஷத்தை அடைவதற்கு நேரடியான சாதனங்கள் ஆகின்றன. இரண்டாம் தரமான சாதனம் என்பது கர்மயோகமாக கூறப்பட்டிருக்கின்றது. அந்த கர்மயோகத்தில் நிலை பெற்று தேர்ச்சி அடையும் பொழுது நமக்கு நேரடி சாதனங்கள் ஆகிய இந்த மூன்றும் வந்து அமைந்து மோக்ஷத்திற்கு நமக்கு காரணமாகின்றன என்பதை இங்கு ஆச்சாரியர் கைவல்ய உபனிஷத்துக்களினுடைய வாக்கியங்களை கொண்டு நமக்கு உணர்த்துகின்றார். ஸ்ருதேர் கீஹி பக்தி என்றால் ஸ்ருதியினுடைய, ஸ்ருதி என்பது வேதம், வேதங்களுடைய வாக்கியங்கள் இவ்வாறு கூறுகின்றன. எவ்வாறு என்றால் ஸ்ரத்தா பக்தி தியான யுகான் முமுக்ஷோஹோ முக்தேஹே ஹேதூன். ஸ்ரத்தா பக்தி தியானம் என்கின்ற இந்த மூன்று யோகங்களும் முமுக்ஷுவிற்கு மோக்ஷ காரணங்களாக அமைந்திருக்கின்றன என்று இந்த ஸ்லோகத்தை முடிக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தை நாம் அடுத்த தொகுப்பில் பார்ப்போம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும், யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும், இந்த வாரம் முழுமைக்கும் நம்மால் மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து காரியங்களும் முழுமையாக நிறைவேறி நாம் திட்டமிடுகின்ற அனைத்து திட்டங்களும் வெற்றியுடன் நமக்கு கைவரப்பெற்று அனைவரும் அனைத்து நலனும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹா.